வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருள் மாதப்பன். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கோவை சரக டிஐஜி விஜயகுமார் சார் வந்து சூசைட் பண்ணிக்கினது வந்து தமிழ்நாடு மொத்தமும் வந்து செம அதிர்வலையை உருவாக்கிச்சு. இவ்வளோ பெரிய மனுஷன் எப்படி தற்கொலை பண்ணிக்கினாரு, ஏன் பண்ணிக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிறையா வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நமக்கு வந்து நானும் சரி அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம தியரட்டிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் வந்து எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஏன் பண்ணிக்கிறாங்க, எதனால் பண்ணிக்கிறாங்க, சூசைடினுடைய ரேட் எவ்வளோ, போன வருஷம் எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு நானும் நெட்டில் தேடினேன். அது நிறையா வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்களுடைய அம்மா வந்து ஒரு நாள் ஃப்ரெண்டு, என் பையன் வந்து சூசைட் ட்ரை பண்ணி அட்டன் பண்ணி அவனை காப்பாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. சரி, அது இது ஒரே டைம் ரிலேட் ஆனதுனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இந்தியாவில் என்சிஆர்பி, அதாவது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பிரிவு, தேசிய குற்ற ஆவண காப்பகம், அதிலிருந்து எடுத்த தரவுப்படி 36 பேர் அவங்களே காயப்படுத்தியோ ஏதோ ஒன்று பண்ணி மருந்து குடிச்சியோ அதாவது தூக்கு மாட்டியோ அந்த மாதிரி வந்து இறங்குறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு வந்து தரவு தருது. அது மட்டும் இல்லாமல் 164,033 இந்தியன்ஸ் வந்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு இருக்குது. நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ரெண்டாவது இடமாக வந்து சூசைட் கேஸில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 18,925 பேர் 2021 வந்து சூசைட் பண்ணிக்கணுங்களுடைய கணக்கு. இது வந்து பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 24.7% வந்து 2020 விட அதிகம். அடுத்தது வந்து நம்ம மெட்ரோஸில் பார்த்தோம்னா டெல்லி முதல் இடத்த பிடிச்சிருக்கு, சென்னை ரெண்டாவது இடம், 2,699 பேர் இப்போ மட்டும் இறந்துருக்கிறது. அதே தேர்ட் பிளேஸில் வந்து சென்னை தான், ஆனால் 2020 2,430 பேர் இறந்துருக்காங்க. நாலாவது பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். உலக மக்கள் தொகையிலே முதலிடமாகிடுச்சு இந்தியா. அதே மாதிரி தமிழ்நாடும் சூசைட்டில் வந்து ரெண்டாவது இடம் பிடிச்சிட்டு முதலிடத்துக்கு வந்து முந்திட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆக்சிடெண்ட் டெத் அண்டு சூசைட் ADSI ரிப்போர்ட்டில் வந்து ஏன் இந்த வந்து டெத் பர்சன்டேஜ் வருது, எது காரணம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு ப்ரொஃபஷ்னல், அதாவது மாணவர்களும் சம்பளம் வாங்கணும், தனியாக சம்பாதிக்கிறவங்க, டெய்லி வச்சு கூலி வேலைக்கு போகிறவங்க, ரிட்டையர்டு பர்சன்ஸு, வேலையே இல்லாத படிச்சுட்டு வேலை இல்லாத சும்மாக்குறவங்க, அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. என்சிஆர்பி வந்து இந்தியாவுடைய ஒரு நாளைக்கு எவ்வளோ சூசைடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 242 ஆண்களும் 129 பெண்களும் வந்து சூசைட் பண்ணி இறக்குறாங்களாம், தற்கொலை பண்ணி இறந்துக்கிறாங்களாம். அது வந்து வயசு பார்த்தோம்னா 0 23 வந்து 140 பேரும், 24 உட்பட்டவங்க வந்து 135 பேரும், 45 வயசுக்கு மேலப்பட்டவங்க 105 பேரும் இறக்குறாங்களாம். தற்கொலை ஏண்டா பண்ணிக்கிறீங்க, தற்கொலைக்கு உண்டான காரணம் என்னென்னா குடும்பத்தில் வர சண்டை சச்சரவு, அதில் வந்து 84 பேரும், உடம்பு சரியில்லாமல் எனக்கு கிட்னி போயிடுச்சு, ஈரல் போயிடுச்சு, லிவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வாழ முடியாத சாவரங்க 69 பேரும், காதல் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் லவ் அஃபையரால் வந்து காதல் தோல்வியில் வந்து 11 பேரும், ஏழ்மையினால் வந்து 6 பேரும், எக்ஸாம்ஸில் வந்து ஃபெயிலர் ஆகி போயிட்டு ஒரு 6 பேர் வந்து இறக்குறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கடனை வாங்கிட்டு அது கடனை அடைக்க முடியாமல் வேலை வெட்டி எனக்கு வந்து வேலை கிடைக்கல, நான் படித்து படிப்புக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 11 பேர் வந்து இந்த மாதிரி மொத்தம் இருக்கிறதுல வந்து காரணமாக சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க என்சிஆர்பி அவங்க இந்திய. எல்லாம் தெரிஞ்சாச்சு, இப்போ நாம் வந்து மெயின் மேட்டருக்கு வருவோம். அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், அந்த தொல்லை இந்த தொல்லை, காதல் தோல்வி, வாழ்க்கையில் வாழ முடியல, விவசாயத்தில் கஷ்டம், நம்ம தொழில் செய்ய முடியல, கடன் அடைக்க முடியல, எக்ஸாமில் பாஸ் ஆக முடியல, இவன் வந்து என்னை ஏசுகிறான், அவன் என்னை ஏசுகிறான், அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனக்குமுறல் எல்லாமே போகட்டும். நாம் வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு தான், இறைவன் கொடுத்த உயிர் வந்து நாமளாக போகடிக்கூடாது, அதுவாக போகணும். என்னோடய லைஃபே எடுத்துக்கிட்டால் கூட நானே வந்து 2-3 டைம் வந்து எதுக்குடா நமக்கு இந்த வாழ்க்கை, நம்ம எதுக்குடா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்து எல்லாருக்கு முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போராடி முன்னேறிட்டு வந்துட்டுருக்கேன். ஆந்திராவை சேர்ந்த விவசாயி பேர் முரளியான், சித்தூர் மாவட்டம்,
அவர் வந்து 2-3 வருஷமாக தக்காளி வந்து 35 ஏக்கராவுக்கு வந்து வேச்சி விட்டுருந்தாராம். 2 வருஷமாக வந்து நஷ்டமான நஷ்டமாக அவருக்கே வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சான். இன்னும் ஒரே ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2023 தக்காளி விவசாயம் பண்ணாராம். அதில் வந்து 45 நாளில் 4 கோடி ரூபா வந்து வாரி குவிச்சாராம். அவர் இப்போ வந்து தைரியமாக எல்லாருக்கும் முன்னால் சொல்கிறார், நான் சூசைட் பண்ணிக்காதனால தான் நான் இப்போ வந்து இப்போ இந்தளவுக்கு இருக்கேன். என்னோடய குடும்பத்தாருடைய முகத்தில் வந்து சிரிப்பை பார்க்குறேன். ஒரு வேளை ஏதாவது சூசைட் பண்ணி ஏதாவது தற்கொலை பண்ணிகிட்டு இருந்தால் அந்த மாதிரி பார்க்க முடியுமா? நான் வந்து விவசாயத்தை கைவிட மாட்டோம், அதுவும் என்னை கைவிடாது, நான் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி முடித்தார். தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்த உனக்கு வாழ்ந்து பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுக்க முடியாதா? தைரியமாக வாங்க, யாரும் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி யோசனை பண்ணாதீங்க. எல்லாருமே தனிமேல் இருக்காதீங்க, எல்லாம் கூட்டாக இருங்க, சந்தோஷத்தனும் நிம்மதியாகவும் இருங்க. வாழ்க வளமுடன், நன்றி. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.